நமஸ்காரம். இது வனதுர்கா பீடம். வனதுர்கா பீடத்தில் மெயின் கேட்லேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்க்குறவா பார்த்துக்கணும். டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் லிங்க்கு. வனதுர்கா பீடத்தில் செல்வ விநாயகர் லக்ஷ்மி கணபதினு சொல்லுவா. செல்வ விநாயகராக பிரதிஷ்டை பண்ணியிருக்கு கும்பாலத்தில். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியது வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்த ஸ்தல விருட்சம். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியிலேருந்து இது வந்து லேண்ட் வாங்கினதுலேருந்து தானாக வந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பூசா திருப்பி பிரதிஷ்டை பண்ணார் வேறு. இங்கே அம்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயே அம்பாள் தெரியவா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அம்பாள் ரூபமாக இருக்கும், ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. இங்கே கணபதி ரூபம் தெரியும். ஸோ இந்த மரத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, யோனி பீடம் சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்தில் அம்பாலே யோனிஸ்தானமாக இருந்துட்டு இங்கே காமிக்கிறார். முண்டகினி தேவி அம்பாள் இதுதான் மூலதேவதை. இந்த இடத்துடைய அப்பாவுக்கு வந்து குருநாதருக்கு தர்சனம் கொடுத்து இந்த இடத்துல சாபிதம் பண்ண சொல்லி உத்தரவு பண்ணி இந்த அம்பாள் தான் கொடுத்துருக்கா மந்திர உபதேசத்தோட. இந்த அம்பாள் வந்து மூலஸ்தானத்தில் பாலாவை வைப்பாள் இடத்துலையும் இங்கே வந்து தனியாக பிரதிஷ்டை பண்ண சொல்லி உத்தரவு பண்ணியிருக்கு. அதனால் தனி சன்னதியாக வச்சுருக்கு அம்பாளுக்கு. இங்கே இங்கே வளங்கா பீடத்தில் அம்பாள் நேத்திர தீட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அம்பாள் உத்தரவு பிரகாரம். இந்த இடத்துடைய விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் தீட்சணத்துக்கு நேராக இந்த கலியுகத்துக்கான கிரகங்களான செவ்வாய் ராகு கேது இது மூணு கிரகமும் அம்பாளை பார்த்து சேவிச்சுட்டு இருக்கோம். மற்ற கிரகங்கள் அதோட திசையில் இருக்கும். ஸ்தாபிதமே அப்படி தான், நவகிரகங்களுடைய அமைப்பும் அதே அமைப்பில் தான் இருக்குது. இங்கே அம்பாள் உத்தரவு பிரகாரம் கொடுத்து அம்பாளுக்கு நேராக ஸ்தாபிதம் பண்ணியிருக்கு. எல்லா கோவில்லையும் பீடத்துலேயும் வந்து தனியாக ஈசானியத்தில் வைப்பாள். இங்கே மட்டும் அம்பாள் உத்தரவு பிரகாரம் அம்பாள் நேர எதிரில் வச்சுருக்கு. பீடத்துடைய காபந்து தேவதை ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவர் காலபைரவர். இங்கே வந்து உள்ள யந்திரபதிஷ்ட சொர்ணாகிருஷ்ண பைரவர், வெளியில் ரூபம் காலபைரவர். இப்படி தான் பண்ணணும் உத்தரவு பண்ணி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இங்கே அம்பாள் வந்து கன்னிகா பரமேஸ்வரியாக சமயதர் இல்லாததுனால பைரவர் வந்து கோஷ்ட தெய்வமாக வச்சுருக்கீங்க. நடத்துறக்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட சாவியை வச்சு உத்தரவு வாங்கிட்டு தான் நடத்துறக்கிறது. அதேமாதிரி போகும்போதும் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வெளியில் போகிறது. எந்த விதமான திருட்டு சம்பவங்களோ பயமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு இவர் ரொம்ப அனுகிரகம் பண்ணுறாரு கால சொர்ணாகிருஷ்ண பைரவர். இங்கே மூலஸ்தானத்தில் உள்ளே இருக்கிற அம்பாவை வெளியில் பார்க்குற மாதிரி டிராயிங்காக பண்ணியிருக்கா. இது வந்து ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணின்னு சினிமாவில் பெரிய ஆர்ட் டைரக்டர், நான் பெரிய வித்வான், அவரோட கைங்கரியமாக பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல அம்பாள் வந்து எப்படி காலகத்தில் இருப்பாலோ அந்த ரூபத்துலேயே வரையணும்னு சொல்லி அவரே அவுட்லைன் போட்டு அவருடைய ஆளை வச்சு வரைஞ்சிருக்கா. உள்ளடக்கூடிய அம்பாள் இதே ரூபத்தில் தான் இருக்கா. அம்பாளுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பின்பக்கம் ராகு இருக்கார். இது எல்லாரும் பார்க்கறதுக்கு கஷ்டம் பண்ணுறதுக்கு முடியாதுங்கிறதுனால பின்பக்கம் இந்த மாதிரி வரையணும்னு சொல்லி உத்தரவு பண்ணி வரைஞ்சி கொடுத்துருக்கா. இங்கே ஸ்ரீகுருவோடைய ஸ்துதியா வனதுர்கா ஸ்துதி ஸ்ரீகுருவால் எழுதப்பட்டது. இந்த பக்கம் ஸ்ரீகுரு அம்பாவை வந்து எந்த அளவுக்கு பரிச்சயப்பட்டு ஸ்தானத்தை எடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்கார். இந்த விளக்கங்கள் வந்து எல்லாருடைய லைஃப்லேயும் வரக்கூடிய விஷயங்கள், அதையும் பார்க்கலாம். தனியார் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதை டைப் பண்ணி அனுப்பி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்ரீ குரு பீடம் சுவாமிகள் வந்து சித்தியாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ சித்தியார் அன்னைக்கு அடியன்கிட்டையும் சொல்லி இந்த கல்லை இங்கே பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ குருவா பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு ஆத்மசங்கல்பம் பண்ணி அந்த கல்லில் ஆவாகனம் பண்ணியிருக்காரு. 2006 ஜூலை 27 அன்னைக்கு 17 அன்னைக்கு ஜூலை 17 2006 அன்னைக்கு ஆடி மாதம் 1ஆம் தேதி சித்தியானார்.
அதிலே 45 நாள் கழிச்சு இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அவருடைய ஆத்மா வந்து இங்கேயே இருந்துட்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணும், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டே தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கார். அவருடைய ஆப்போசிட்லேயே அவருடைய சித்திரத்தை வரைஞ்சிருக்கு, ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சி கொடுத்துருக்கா தோட்டாதுரை சார் அவருக்கு. ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் பீடத்தில், ரொம்ப முயற்சி எடுத்து இந்த உணர்வுக்கா பீடத்தில் இந்த மாதிரி டிராயிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். எல்லா மூலஸ்தானத்து வாசல்லையும் துவாரபாலகர்கள் இருப்பார், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பேள். இங்கே அம்பாள் உத்தரவு பிரகாரம் மன்மதன் ஒரு பக்கமும் வைக்கணும்னு பிரதிஷ்டை பண்ணணும்னு உத்தரவு பண்ணியிருக்கு. இப்போதைக்கு சித்திரத்தில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கு, அதுக்கு பேர் வந்து தனித்தனியாக வச்சுருக்கா. மன்மதன் நேரடியாக சொல்லக்கூடாதுங்கிறதுனால அனங்கண்ணும், யமதர்மராஜான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால தர்மராஜானும் மிருத்தியை கூட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தர்மராஜா தர்ம கைங்கரியம் பண்ணுறவர் அப்படின்ற ஸ்தானத்தில் இங்கே சித்திரமாக வரைஞ்சி வச்சுருக்கு. ஸ்ரீ வனதுர்கா பீடே விராஜமானம் ஸ்ரீ துர்காம்பாம் சதம் ஸ்மரணீயம் ஸ்ரீ ஆச்சாரிய பாதாச்சந்தம் ஸ்ரீ வித்யானந்த சுந்தரேசன் குருமாமி. இந்த பீடத்தோடைய ஸ்ரீ குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யானந்த சுந்தரேஸ்வர் சித்தியானாலும் குரு பீடத்தில் அமைஞ்சுட்டு ஆத்மார்த்தமாக இங்கேயே இருந்து எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். இது மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேவதை வனதுர்கா பரமேஸ்வரி. மகாயோனி பீட நிலையம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு பேர். இங்கே அம்பாள் வந்து புத்து மேலேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, ஆதார பீடம் கிடையாது. ஆதார பீடம் ஏன் கிடையாது அப்படின்னா, அம்பாள் உத்தரவு கொடுத்ததுன்னுன்னா வரக்கூடிய பக்த கோடிகளுடைய மனசு தான் ஆதாரம் எனக்கு, அவளோட நம்பிக்கையே ஆதார பீடமாக இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொன்னதுனால புத்துக்கு மேலேயே அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கு ஆதார பீடம் இல்லாமல். இங்கே பக்கத்தில் வந்து அம்பாளுடைய யோனி பீடம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணுவாள் சதஸ்காரமாக வச்சு. இங்கே அம்பாள் உத்தரவு பிரகாரம் யோனி பீடம் பிரதிஷ்டை பண்ணின்னு சொல்லி உத்தரவு பண்ணதுனால வனதுர்கா யந்திரத்தை 45 நாள் இங்கேயே இருந்து அம்பாளுக்கிட்டேயே உத்தரவு வாங்கிட்டு அம்பாள் சொல்ல சொல்ல பீடம் அந்த யந்திரத்தை வரைஞ்சி அதை இந்த யோனி பீடத்தில் ஸ்ரீகுரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த இடத்தோடைய தாத்பரியத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காமாக்கியா அப்படின்னு யோனி பீடம்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி கல்கத்தா பக்கத்தில் உஜ்ஜயினி இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் அம்பாளுடைய மூலஸ்தானம் அதாவது வனதுர்கா பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய யோனி பீடம் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அங்கே சாதாரணப்பட்ட மனுஷாக போக முடியாது. இந்த பைராகீஸ்ன்னு சொல்லக்கூடிய பைரவ உபாசனை பண்ணுறவா, அகோரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவ உபாசனை பண்ணுறவா, ருத்ரமூர்த்தியை இவாள்லாம் எப்படி இருக்காளோ அதே மாதிரி அம்பாவை மட்டுமே பிரதானமாக பிடிச்சிட்டு சரணாகதி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வைராகீஸ்ன்னு பேர். இந்த வைராகிஸ் தான் வந்து அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணுறான். சாதாரணப்பட்ட ஆட்கள் போனோன்னா அவள் கண்ணுக்கு விடமாட்டா, அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணவும் விடமாட்டா, போகவும் முடியாது. அம்பாவோடைய அனுஜியும் குரு பரமார்த்தமாக வரக்கூடிய சங்கல்பம் மட்டுமே அந்த இடத்த போய் தரிசனம் பண்ணுறதுக்கான யோகியத்தை கொடுக்கும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சரணாகதி, நீயே துணை அப்படின்னு அம்பாவை சரணாகதி பிடிச்சிருந்தா வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீ எல்லாமே நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சரணாகதி கொடுத்தா அவள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சௌக்கியமாக பண்ணி கொடுப்பா. யோனி பீடம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலம் அம்பாளுடைய ஆதிபத்திய தேவதை வனதுக்கு வந்து ராகுவுக்கு, ஸோ அம்பாளுடைய ஜடாமுடியில் பின்பக்கம் ராகு வந்து இருக்கார். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜனமேஜயன் மகாராஜா அவருடைய புத்திரர்களை வந்து சர்ப்பம் தீண்டி இறந்து போனதுனால லோகத்தில் சர்ப்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யக்ஞம் பண்ணுறார். அந்த யஜ்யத்தில் என்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டாலும் உடலினாலும் மந்திர சொல்லுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிற ஸ்தானத்தில் அங்கே வேள்வியில் எல்லா சர்ப்பமும் வந்து விழுறது, அது மூணு சர்ப்பம் மட்டும் தப்பிச்சு போகிறது அந்த மந்திரக்கட்டுக்கு தாண்டி. அப்படி ஒன்று போய் சரணாகதி கொடுத்தது விநாயகர்கிட்ட, அவருடைய இடுப்பில் அரஞ்சாங்குடியாக சாத்தியன்ருக்கார், அவர் தான் கேது பகவான், கேதுவோடைய ஆதிபத்திய தேவதை விநாயகர். ரெண்டாவது வாசுகி அனந்தசேஷன், அவர் வந்து பார்க்கடலில் இருக்கக்கூடிய பரமாத்மா நாராயணன்கிட்ட போய் சரணாகதி கொடுத்த உடனே அவர் பாம்பனையாக போட்டுட்டு படுத்துட்டார், மந்திரக்கட்டை வெட்டு மீறி அவங்க அடைக்கலந்தரன்னு சொல்லி உட்காந்துட்டார். மூணாவது ஒரு சர்ப்பம் வந்து காட்டுக்குள்ளே தேடின்னு போயிட்டு அப்படி தப்பிச்சு போச்சு, அங்கே வனதேவதையாக இருக்கக்கூடிய வனதுர்க்கை கிட்டே போய் சரணாகதி கொடுத்துட்டு
அம்பாள் என்ன பண்ணால் எடுத்து தலையில் ஜடாமுடியில் நம்மளாம் ரிப்பன் கட்டிக்கிறோம் இல்லையா உம்நாட்டியில் அந்த மாதிரி ராகுவியே தலையை சுட்டின்ட்டா. பெண்களுக்கு நீளமான கூந்தல் இருக்குது கருணாக கூந்தல்னு கவிஞர்கள்லாம் சொல்கிறதுக்கான காரணமும் இந்த ராகுவோடைய ஆதிபத்தியத்தினால தான். இது இந்த இடத்துடைய ஸ்தல புராணம். 2003 பிப்ரவரி 14 மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்தாபிதம் பண்ணி கும்பாபிஷேகம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2015 அதே மாசி புனர்பூசத்தில் மார்ச் 1 2015 ரெண்டாவது கும்பாபிஷேகம் ஆச்சு. அது அம்பாள் உத்தரவு பிரகாரம் கஜசம்ரோக்ஷமாக நடந்தது. யானையை வர வச்சு அது யானை மூலமாக தான் எல்லாமே பண்ணணும்னு உத்தரவு பண்ணதுனால யானையை வச்சு தான் எல்லாமே பண்ணணும்னு உத்தரவு பண்ணதுனால கஜசம்ரோக்ஷமாக பண்ணிட்டு அந்த வீடியோஸ் வந்து இதுலேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. கும்பாபிஷேக வீடியோ பார்க்குறவா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஆகமமோ வைதீகமோ தாந்திரிகமோ பூஜை முறை கிடையாது. வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்று மட்டும்தான் நட திறந்து காலை 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அப்போ தர்சனம் பண்ணுறதுக்கு வரலாம். 8 மணி நட திறந்தோம்னா 8:30 அபிஷேகம் ஆகும். அலங்காரம்லாம் முடித்து 11 மணிக்கு ஆரத்திக்கு திறப்போம். 2 மணிக்கு நடை சாத்திடுவோம். இது வந்து உத்தரவு அம்பாள் கொடுத்தது. குருநாதர் சித்தி ஆகும்போது செவ்வாய்க்கிழமையும் நட திறந்து பூஜை பண்ணு அப்படின்னு உத்தரவு பண்ணதுனால செவ்வாய்க்கிழமையில் வந்து அம்பாளுக்கு தீர்த்தம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஜபத்தை பண்ணிட்டு போவோம். அன்றைக்கி யாருக்கும் தர்சனத்துக்கு அலவுடு கிடையாது. விசேஷ நாளாக விதியில் இருந்ததுன்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்ததுன்னா யார் வேணால் தர்சனம் பண்ணலாம். இது தனியார் பீடம். இது வந்து ஆற்றுல எப்படி பூஜைக்கு சுவாமிக்கு தனியாக ரூம் வச்சு பூஜை ரூம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இது பீடம், கோவில் கிடையாது. இங்கே கொடிமரம் கிடையாது, பிரதட்சிணம் பண்ண முடியாது. எதையுமே அம்பாளையும் நவகிரகத்தையும் சேர்த்து 4 பிரதட்சிணம் பண்ணுறது தான் இங்கே ஐதீகம். புருஷாலாக இருந்தாலும் பொம்மநாட்டியாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுறது சாஷ்டாங்கம் கிடையாது, மண்டி போட்டு தான் பண்ணணும். புருஷாலும் மண்டி போட்டு தான் இங்கே நமஸ்காரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா யோனி பீடங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணணும்னு உத்தரவு. 2015 கும்பாபிஷேகம் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்பாள் சில உத்தரவுகள்லாம் கொடுத்துருக்கா. அந்த உத்தரவுகள் நிறைவேறதுக்கு பீடத்தோடைய போஷகர்கள், ஐங்கரியவாதிகள், பக்த கோடிகள், சிஷ்யால் எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்கறதுக்கான நேரத்தை அம்பாள் ஒதுக்கும்போது கேட்போம். அப்போ எல்லாரும் தங்களால் முடிஞ்ச ஆத்மார்த்தமாக என்ன செய்ய முடியுமோ செய்ய வேண்டியது. அம்பாளுக்கு பரிபூர்ணமான கடாட்சத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும்னு பிரார்த்திக்கிறோம். இந்த ஸ்தலத்தோடைய தியான ஸ்லோகம், ஸ்ரீ வனதுர்கா பீடத்தோடைய தியான ஸ்லோகம் இப்போ சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்கோங்க. இந்த தியான ஸ்லோகத்தை பிரார்த்தனை பண்ணாலே வனதுர்கியை எங்கேயுமே தேடி தேடி போய் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஆற்றுக்கு நம்ம மனசுலேயே வந்து அம்பாள் பிரத்யட்சமாக கொடுப்பா. வனதுர்கா பரமேஸ்வரி கோவில் அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணம் மாயவரம் பக்கத்தில் கதிராமங்கலம்ன்ற இடத்துல தான் இருக்குது. அங்கே தான் எல்லோரும் போய் பார்க்குறா, தர்சனம் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. 3200 வருஷத்துக்கு முன்னாடி மிருகண்ட முனிவருங்கிறவர் பூஜை பண்ணி ஸ்தாபிதம் பண்ண ஸ்தலம். அங்கேயும் யந்திரம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே அக்ஷரங்கள்லாம் கண்ணில் படுறதில்ல. அந்த இடத்துல அம்பாள் உத்தரவு கொடுத்து தான் நின்றுன்னு கால் அடிக்கிறது நான் உட்கார வையேன்னு உத்தரவு பண்ணதுனால ஸ்ரீகுரு தன் கைப்பட வரைஞ்சி ஸ்தபதி கிட்ட சொல்லி ஸ்தபதி வந்து அவருடைய குருநாதர்கிட்ட போய் இந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரி வனதுக்கியை வரைய சொல்ல பண்ண சொல்கிறாளே அப்படின்னு கேட்டதுக்கு சிற்பசாஸ்திரத்தில் கிடையாதுப்பா, அம்பாலே அவருக்கு உத்தரவு கொடுத்து பண்ண சொல்லியிருக்காருன்னு போது பண்ணி கொடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சிம்மாசனத்தில் அமைஞ்சா மாதிரி உட்காண்டிருக்கா. அம்பாள் வந்து வீராசனத்தில் உட்காண்டிருக்கா. இடது கால் மடிச்சுண்டு வலது கால் வந்து தாமரை பீடத்தில் வச்சுண்டு அஷ்டபுஜத்தோட சங்கு சக்கரத்தோட அஷ்டபுஜத்தோட நாராயணி சுரூபமாக உட்காண்டிருக்கா. இந்த இடம் இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு முன்னாடி வளர்புரம்ங்கிற கிராமம். வேதங்கள்னு சொல்ல முடியாது, ஒரு நோட்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கா அந்த காலத்தில் ஒரு கிரந்தத்தில். வட்டவனம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் ராமானுஜ சேத்திரத்து பக்கத்தில் அம்பாள் தங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு ஒரு உத்தரவு அதில் கொடுத்துருக்கு. அதை வந்து நம்மளும் அஜ்ஞானத்தில் தேடி கண்டுபிடிச்சி ஊர்ஜிதப்படுத்தினோம்.
அத்தியாய ராமானுஜ சேத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பக்கத்தில் வட்டவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வட்டவனமாக இருந்த ஆலமரக்காடு, வடவனம்னா ஆலமரக்காடுன்னு பேர். வடவனம்னு இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் அம்பாள் தங்கினாலே அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கே, ஊர்ஜிதம் பண்ணிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த இடம் வளர்புறம்ங்கிற பேரில் மாறி இப்போ இருக்கு. 2006 குருநாத சித்தியாரத்துக்கு முன்னாடி முதல் நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில். அதெல்லாம் விட்டுட்டு வந்து அம்பாள்கிட்ட உட்காரு அப்படின்னு உத்தரவு பண்ணார். அது எப்படி முடியும்னு கேட்கும்போது அம்பாலே அவனுக்கு உத்தரவு கொடுக்குறாவா அந்த உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு ஜபத்தை உபதேசம் பண்ணார். பஞ்சதீக்ஷன்னு சொல்லுவாள், அதில் 4 தீட்சையை பண்ணியிருக்கார். ஒரு தீட்சை மட்டும் அம்பாலே அவனுக்கு கொடுப்பா, அதுக்கும் பொறுமையாரு ஜபத்தை பண்ணு அப்படின்னு. இங்கே வந்து மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இல்லைங்கிற ஸ்தானத்தை ஊர்ஜிதப்படுத்திட்டு சத்தியபிரமாணம் பண்ணிட்டு இங்கே உட்காரு, யாருக்கிட்டேயும் கையேந்தி காசு கொடுங்க கேட்காத, பூஜை முடிஞ்ச பிறகு அம்பாலோட பகவதி பிக்ஷாந்தேகின்னு 4 வாட்டி கேளு, அவள் உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வா, இந்த பீடத்தை எப்படி ஆரோகணிக்கணுமோ அப்படி ஆரோகிச்சு கொண்டு போவா அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கார். 2006 இந்த இடத்துல வந்து உட்காந்து அம்பாள் சேவை பண்ணு, இது மட்டுமே உனக்கு நிம்மதியாக இருக்கும் காலத்துக்கும் அப்படின்னு சொன்னதுனால உத்தியோகத்தெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு அம்பாலே கதின்னு வந்து சரணாதி கொடுத்துருப்பான்ருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அம்பாள் வந்து உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு என்னென்னலாம் சிரமப்படுமோ என்னென்ன சௌக்கியங்கள்லாம் கிடைக்குமோ அதை விட பன்மடங்கு ரொம்ப சௌக்கியமாக வச்சுருக்கா. இங்கே நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வரவா, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வரவாளுக்கு அம்பாள் நேரடியாக உத்தரவு கொடுத்து அவள் சொல்கிற அம்பாள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ளே குழந்தைகள் பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகியிருக்கு நிறைய பேருக்கு. இந்த இடத்துடைய மகிமைன்னு சொல்கிறத பார்த்ததுனா பெரிய வீடியோ போடன்ட்ருக்கோம், ஆனால் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். இப்போது இந்த தியான ஸ்லோகம், பனதுர்கா பீடத்துடைய தியான ஸ்லோகம் சொல்கிறேன். முன்னாடி ஃபஸ்ட்டு முதல்ல குருநாதருடைய ஸ்லோகம், அதுக்கப்புறம் தியான ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ பனதுர்கா பீடே விராஜமானம் ஸ்ரீ துர்காம்பாம் சதம் ஸ்மரணீயம் ஸ்ரீ ஆச்சாரிய பாதாச்சந்தம் வித்யானந்த சந்தேசம் குருமாமி. ஓம் மகாமயா மனோகராம் மத்யாஹமம் மங்களேஸ்வரிம் நானாவேதஸ்வரூபிணிம் அஷ்டதிக் ரக்ஷகாம் ஏகாச்சிதம் ஏகாந்த ரூபிணிம் காசர்ப்பதோஷ நிவர்த்தினிம் கல்பயோக வரப்பிரதாம் வடவனவாசினிம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரிம் ஸ்ரீசரணம் தியாயாமி. மகாமயா மனோகராம், மகாமாயைக்கு ஆட்படுத்தக்கூடிய சக்தி மனோகரம் அப்படின்னா மனோகராம்னு சொல்கிறோம், மனோகரம் மனோகராம் அப்படின்னா சொல்லலாம், ரெண்டு தான் இருக்குது. மனோகரம்னா ரொம்ப வாசனையான அப்படின்னு அர்த்தம், மனோகராம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே மனசில் இருக்கக்கூடிய ஹரத்தை சொல்வா இல்லையா, சில பேர் ஹராம் பண்ணக்கூடாது அப்படின்னு, இந்த மாதிரி ஹரா மனோகராம் மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்களை நிவர்த்திச்சுட்டு மகாமாயாம் மனோகராம் மத்தியாகமம் மங்களேஸ்வரின். மத்தியாகமம் அப்படின்னா மூணு நிலைகள் இருக்கு இல்லையா, ஆக்கல் காத்தல் அழித்தல்னு, இதில் காக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்துட்டு நாராயண ரூபமாக காக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. மத்தியாகமம் மங்களேஸ்வரின் மங்கள தேவதையாக இருந்துட்டு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறார். நானாவேத சுரூபிணி, 4 வேதமும் நீயாவே இருக்க அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திக்கிறோம். அஷ்டதிக் ரக்ஷகம், 8 திக்குகள் இருக்குது, நடுவில் அம்பாள் இருக்கா அப்படின்னா நவதுர்க்க 9 அஷ்ட திக்கையும் ரட்சிக்கக்கூடிய வரதேவதையே அப்படின்னு கூப்பிடுறோம். ஏகாச்சிதம் ஏகாந்த ரூபிணி, ஏகாச்சிதம் நீயே எனக்கு எல்லாமே பண்ண மட்டுமே ஸ்துதி பண்ணுறேன் அப்படின்ற ரூபத்துலேயும், ஏகாந்த ரூபிணியாக சமயத்தில் இல்லாதனால அம்பாள் தனியாக ஏகாந்தருபிணியா ஏகாந்தருபிணி. காசர்ப்ப தோஷ நிவர்த்தினியும், காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறா இல்லையா, சில கிரகங்கள்லாம் வந்து ராகு கேதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு காலசர்ப்ப தோஷம்னு பேர். அந்த காலசர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணி யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் காலசர்ப்ப தோஷ நிவர்த்தினியும். கல்பயோக வரப்பிரதான், ஒரு யோகம் கிடைச்சாலே ஆயுளுக்கும் தாங்க முடியாது, ரொம்ப பெரிய யோகம் வருது.
கல்ப யோகம்னா எத்தனையோ யோகங்கள்னு பேர். யுகங்கள் சொல்லலை, யோகங்கள் சொல்கிறேன். கல்ப யோக வரப்பிரதாம், இந்த மாதிரி வரத்தை கொடுக்கக்கூடிய யோகங்கள் அதிக கொடுத்து வரத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள் வரப்பிரதாம். வடவன வாசினி, வடவன வாசினிம்னா வடத்தை வடவனத்தில் இருக்கக்கூடிய தேவதையே. வடவனம் ஆலமரக்காடு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வனதேவதை வனதுர்கா பரமேஸ்வரி. வடவன வாசினியும் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரியும் ஸ்ரீசரணம் தியாயானி. உன்னுடைய பாதகமலத்தை பிடிச்சிட்டு என்னென்னைக்கும் மறக்காமல் உன்னையே தியானம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அம்பாள் பரிபூர்ண கடாட்சத்தை கொடுத்து எல்லாருக்கும் சுகசுக்கியங்கள் கொடுப்பான்றது பிரத்யட்சமான உண்மை. இங்கே வந்துட்டு போகிற எல்லா டிவோட்டீஸ்க்கும் பக்தகோடிகளுக்கும் அது பரிபூர்ணமாக தெரியும். இங்கே வந்து 9 துர்கையை தனித்தனியாக போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. வன அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி சொன்னால் நவன் வரும். 9 துர்கையை ஒன்றா பார்க்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொன்னதுன்னா வனதுர்கியை தான். வனதுர்கியை பார்த்தா 9 துர்கையையும் பார்த்ததுக்கான பலன் உண்டு. அம்பாளுக்கு நேராகவே நவகங்கள் இருக்கிறது. எப்படி வந்து அப்பா சொன்னாலும் கேட்காத குழந்தைகள் வந்து அம்மா ஒரு அதட்டு போட்டான்னா அடங்கி ஒடுங்கி இருக்குமோ அந்த மாதிரி வரக்கூடிய பக்தாளுக்கு நவகங்களால் வரக்கூடிய இன்னல்கள்லாம் குறைச்சி கொடு அப்படின்னு நவகங்கள் கட்டளை போடுறா. யோகங்களை பரிபூர்ணமாக ஜாஸ்தியாக கொடுன்னு கட்டளை போடுறா. அந்த உத்தரவு பிரகாரம் அம்பாள் நேத்திர தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நவகிரக சாவியம் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கலியுகத்துக்கான கிரகங்கள் அப்படின்னா ராகு கேது செவ்வா பூமிகாரகன், ராகு கேது இந்த காலசர்ப்பத்தோட்டம் சொல்லக்கூடிய அதிதேவதைகள். இவாளுக்கு வந்து அம்பாவை பார்த்து சேவை சாதிச்சுருக்கா. நாராயண உமா இருக்கிறதுனால இந்த அம்பாள் வந்து வனதுர்கா பரமேஸ்வரி நாராயண சுரூபத்திலேயே இருக்கா. பக்கத்துலேயே ஸ்ரீரங்க ஸ்ரீ ராமானுஷேத்தம் இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூரில் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அவசியம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து அம்பாளை தரிசனம் பண்ணேன்னா உங்களுக்கு உண்டான பாக்கியங்கள்லாம் பெரும்பாக்கியமாக கிடைக்கும், கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும்னு ரொம்ப பரிபூர்ணமாக நம்பின்னு சொல்கிறோம். அம்பாள் அந்த பரிபூர்ண கடாட்சத்தை எல்லாருக்கும் வழங்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடத்துறக்கிறது, மற்ற நாள் கிடையாது. ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பாருங்கள். நமஸ்காரம்.